بسم الله الرحمن الرحيم. ஒரு முஸ்லீமா பிறந்தவங்க வாழ்நாளில் ஒரு முறையான மக்கா மதினா வரணும், தான் வாழ்நாளில் சம்பாதிச்ச பணத்தை வெளிநாட்டில் இருந்து செலவு பண்ணி வராங்க. அந்த நோக்கம் என்ன? அனுமதிக்கப்படாத காரணம் என்ன? ஓகே சகோதரர் இளங்கோ அவர்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறாங்க. அந்த கேள்வி குறிப்பாக சவுதியில் வாழக்கூடிய சகோதரர்களுக்கு ஈஸியாக தெரியும், மற்ற ஊரில் உள்ளவங்களுக்கு கூட சரியாக தெரியாது. இப்போ இந்த கேள்வியில் நான் ஒரு முக்கியமான அடிப்படையை சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் இது சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் உள்ள ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், கேள்வி என்னவென்று சொன்னால் மக்கா மதீனாவுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறார்கள்? அதே போல முஸ்லீம்கள் வருடத்து, அதாவது வாழ்நாளில் ஒரு முறை அவர்கள் சம்பாதித்த பொருளை செலவழித்து போக வேண்டிய தேவை என்ன? இந்த ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறேன். இதை ரொம்ப இலகு சிம்பிளான முறையில் நம்ம விளக்கம் சொல்வதாக இருந்தால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது இறைவன் புறத்திலிருந்து உலக மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட வழிகாட்டுதல் என்பதுதான் உண்மை. அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த வழிமுறை தான் உலகத்துள்ள எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும் என்பது அடிப்படை. அப்போ இந்த மார்க்கத்திலே சில வணக்க வழிபாடுகள், சில செயல்பாடுகள் செய்யப்படுகிறது என்று சொன்னால், அது இறைவன் புறத்திலிருந்து நேரடியாக கட்டளையாகவோ, அதே போல இறைவனுடைய தூதராகிய முகமது நபி அவர்களுடைய, ஏனென்றால் முகமது நபி அவர்கள் இறைவன் மூலமாக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகாரத்தோடு அனுப்பப்பட்டவர். அப்போ முகமது நபியினுடைய வழிகாட்டுதல், இறைவனுடைய கட்டளை, இந்த ரெண்டு அடிப்படைகளை வைத்து தான் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் நிர்ணயிக்கப்படும். இப்போ வாழ்நாளிலே ஒரு முறை ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவன் கட்டளை இடுகிறார். இறைவனுடைய கட்டளை ஹஜ்ஜுக்கு போங்க என்று இருக்கிறது. அதாவது யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்வதன் மூலமாக நீங்கள் இறை நெருக்கத்தை பெறலாம் என்று இறை கட்டளை இருக்கிறது. அப்போ நம்ம எதனால் அதை செய்கிறோம்? இறை கட்டளை இருக்கிறது என்பதனால் அதை செய்கிறோம். அதே போல ஏதாவது சில தடைகள் இருக்கிறது என்று சொன்னால், இப்போ உதாரணமாக வட்டி வாங்குவது முஸ்லீம்களுக்கு தடை. அப்போ இன்று உலக பொருளாதாரமே எப்படி இயங்கிட்டு இருக்குது? வட்டியின் அடிப்படையில் இயங்குது. அப்படி இருந்தும் முஸ்லீம்களில் பலர் என்ன செய்வதில்லை? இந்த இஸ்லாமிய வழிகாட்டுதல் நெறிமுறையின் காரணமாக வட்டி வாங்குவதில்லை. நமக்கு தெரிந்து பலர் இருக்கக்கூடிய தங்க வட்டி வாங்காமல் தங்கள் இருக்கக்கூடிய பொருளை மட்டும் வைத்துக் கொள்வார். இப்படி பல மக்கள் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன் இந்த தடையை பின்பற்றுகிறார்கள்? ஏனென்றால் இறை கட்டளை, இதை முகமது நபியர்கள் வழிகாட்டியிருக்கிறார். அப்போ இந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் செய்யப்படும். இப்போ உதாரணமாக நீங்கள் திருக்குறானை படித்து பார்க்கிறீர்கள். சகோதரர் இளங்கோ அவர்கள் திருக்குறானை படித்து பார்க்கிறீர்கள், முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கிறீர்கள். படித்து பார்த்த பிறகு இறைவன் எல்லா மனிதர்களுக்கும் உள்ளத்தில் எது நேரான வழி என்பதை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு பகுதியை தந்திருக்கிறான். ஆகவே தான் மனிதர்கள் அனைவரும் நல்ல விஷயத்தை விரும்புவார்கள். கரெக்டா? உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும் பொதுவாக என்ன செய்வாங்க? நல்ல விஷயத்தை விரும்புவார்கள், கெட்ட விஷயத்தை வெறுப்பார்கள். இப்படி வெறுக்காத மக்கள் யாராக இருக்கிறாங்களா? நல்ல விஷயத்தை வெறுக்கக்கூடிய மக்கள் யாராக இருக்கிறாங்களா? இல்லை. பொதுவாக எல்லாரும் நல்லதை விரும்புவாங்க, பொதுவாக எல்லாரும் கெட்டதை வெறுப்பார்கள். இந்த பொதுவான ஏற்பாடு எப்படி வந்தது? யார் கொடுத்தது? இறைவன் சொல்றான், எல்லா மனிதர்களுக்கும் உள்ளத்தில் நேரான பாதையை புரிந்து கொள்ளக்கூடிய, உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஏற்பாடை நான் தந்திருக்கிறேன். உதாரணமாக இன்னொரு சின்ன உதாரணம். இப்போ ஒரு சகோதரர் நீங்களும் நானும் பேசி இப்படி வச்சுக்கிறோமே, உதாரணமாக ஒரு மனிதன், ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கிறான். அரசியல்வாதி வளமே என்ன செய்வாங்க? நிறைய உண்மை பேசுவாங்க. அப்படியா? என்ன செய்வாங்க? பெரும்பாலும் நிறைய பொய் தான் பேசுவாங்க. அவங்க பொய் பேசி பல மக்களை உண்மை நம்ப வச்சிருவாங்க, அப்படிதானே? ஆனால் என்ன கேள்வி என்னவென்று சொன்னால், அவர்கள் பொய் பேசி உலகத்தில் உள்ள எல்லாரையும் உண்மையில நம்ப வைக்கலாம், ஆனால் அவங்க உள்ளத்தை அது உண்மை நம்ப வைக்க முடியுமா? முடியுமா? உள்ள என்ன சொல்லுவோம்? நீ ஊரை ஏமாத்தினாலும் என்ன ஏமாற்ற முடியாது, உள்ளம் சொல்லிடும். இப்படி ஏமாற்ற முடியாத ஒரு செக்யூரிட்டி செட்டப் உள்ள இருக்குல்ல, இந்த உள்ள இதை கொடுத்தது யாரு? இறைவன் சொல்ற, நான் அப்படி ஒரு சிஸ்டத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறேன். அப்ப அதனால என்ன செய்யும் உங்கள் உள்ளம்? இது நேரான வழிமுறை என்பதை நீங்கள் படிக்கும் பொழுது உணர்ந்து கொண்டால் அது அப்படி ஏற்றுக்கொள்ளும். இது உண்மையில இறைவன் வந்ததுதான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய செட்டிங் எங்க இருக்குது? உள்ளத்துல இறைவன் எல்லோருக்கும் தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் படித்து பார்த்தால் இது உண்மையிலேயே இறைவன் புறத்திலிருந்து வந்த மார்க்கம் தான்
இறைவன் புறத்திலிருந்து வந்த வேதம் தான் என்று நீங்கள் புரிந்து கொண்டார். அப்ப இந்த மார்க்கம், இந்த வேதம் சொல்லக்கூடிய கட்டளை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அதை மறுக்க முடியுமா? அப்ப மறுக்க முடியாது. அப்ப ரொம்ப இலகுவான விஷயம். இப்ப நாம ஏன் இதை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது, உள்ள முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இறை தூதர் முகமது நபி உண்மையிலே இறை தூதர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அடிப்படையிலே இந்த வழிகாட்டுதல் இறை வாக்கு என்று வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் என்ன செய்ய வேண்டியிருக்குது? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாடு என்ன செஞ்சிருக்கிறோம்? இது இறை வேதம் தான் என்பதை படித்து மனது திருப்தியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இந்த வேலையை செய்திருக்கிறோம். அப்ப இதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், இது உண்மையா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆக அந்த அடிப்படையிலே திருக்குறானின் அந்த கட்டளையின் அடிப்படையிலே யார் அந்த ஓர் இறைவனை வணக்கத்துக்குரிய இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் இந்த புனித தலமாகிய மக்காவுக்கு வருவதற்கு அனுமதி மறுப்பு என்று இறை கட்டளை இருக்கு. அப்ப இறை கட்டளை என்ன செய்ய வேண்டியிருக்குது? பின்பற்ற வேண்டியிருக்குது. ஆனா இதை விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ப நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில குறிப்பிட்ட தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் சில கோயில்களுக்கு போக முடியாது. இப்பவும் இருக்குது. சென்ற வருடத்தில் கூட திண்டுக்கல்ல இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு தலித் ஒருவனுக்கு மேல் சிறுநீர் கழித்ததாக புகார் வந்ததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப என்ன கேள்வினா, அந்த 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 சகோதரர் சொல்றாரு, தாழ்த்தப்பட்டவர், நான் வேண்டாம் உயர்ந்த ஜாதிக்கு மாறிக்கிறேன், என்னை கோயில் விடுவீங்களான்னு கேட்டா மாற முடியுமா? அப்படி உயர்ந்த ஜாதி மாறுவதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? அப்படி வழி இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறப்பிலே எப்படி பிறந்தீங்கன்னு பார்க்கறது. உங்களுக்கு கொள்கை ஏற்புடையது என்று சொன்னால் நீங்கள் இன்றைக்கி ஏற்றுக்கிட்ட அந்த கொள்கையை நாளைக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? நம்முடைய ஷேக் அவரே அரேஞ்ச் பண்ணிடுவார், அவளை பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு மக்கா போகணுமா? இந்த கொள்கை உங்களுக்கு உடன்பாடா? அவர் பொறுப்பு உங்களை கூட்டிகிட்டு போகிறது மக்கா. எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், கொள்கைக்கு இங்கே முக்கியத்துவம். கொள்கை ஏற்றுக்கொண்டால் அனுமதி, கொள்கை மறுப்பு இறைவன் சொல்கிறான் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இறை கட்டளை என்ற அடிப்படையில் பின்பற்ற முடியும். இறை கட்டளையா இல்லையா நீங்கள் என்ன செய்யணும்? திருக்குறானை படியுங்கள், முகமது நபி வாழ்க்கையை படியுங்கள், வழங்கிக் கொள்ளலாம். இதே மாதிரி நீங்க ஒரு நாட்டுக்கு போகணும்னா விசா தேவைப்படுது, அப்படித்தானே? இப்ப அமெரிக்கா போகணும்னு சொன்னா எனக்கு, நான் உலகத்தில் வாழக்கூடிய மனிதன், எனது மனித உரிமை மீறி விட்டார்கள், அமெரிக்காவில் விசா தரலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் அனுமதிச்சா போகலாம், இல்லாட்டி போக முடியாது. அப்படி ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அங்க போறதுக்கு. அதே போல மக்கள் போறதுக்கு என்ன சட்டம் என்று சொன்னால், வணக்கத்துக்குரிய இறைவன் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி இறைவனுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்ற கொள்கையை நீங்கள் மனமாறி ஏற்றுக்கொண்டால், அகலன் வசகலன் தாராளமாக மக்காவுக்கு நீங்கள் வாருங்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அப்ப அடிப்படை கோட்பாடு புரிஞ்சுக்கிறீங்க. ஆகவே பின்பற்றப்படுகிறது அனுமதி, கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் யாராக இருந்தாலும் அனுமதி. இவ்வளவுதான் என்னுடைய ஒரு பொதுவான பதில். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தது காரணம் இந்த அடிப்படையும் விளக்க வேண்டும் என்ற காரணத்தினால்.